படம் ரிலீஸ் ஆச்சு, உதயம் தியேட்டர்ல போய் பார்த்தேன். படம் எல்லாம் முடிஞ்சது, வெளியில வந்தேன். ஒரு மாநிலமா ஒரு மாணவர் வந்தாரு, அப்படியே பிரமிச்சு போய் சொல்ல போறான்னு பார்த்தா, சார் சூப்பரா சொதப்பி இருக்கீங்க சார். வரிசையாக 7 படங்களை தோல்வி படங்களாக கொடுத்துள்ளார் சூர்யா. எது எப்படியும் சூர்யா மீண்டும் வெற்றி பார்ப்பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதே அனைவரின் முயற்சிகள். நான் திரும்ப வருவேன் எதிர்பார்க்கல, அதுவும் இப்படி வருவேன் எதிர்பார்க்கல. சின்னதா வேட்டு சத்தம் கேட்ட உடனே பாய்ந்து பறக்கிறேன். புறா நிதானமா இறைய தூக்கிட்டு போற கழுகுடா. அவர் செஞ்ச கேரக்டர் அவர் மட்டும்தான் செய்ய முடியும், யாரெல்லாம் செய்ய முடியாது. மனசுல நீங்காத அப்படியே நிக்கிற ஒரு விமர்சனம் என்ன? சூர்யா இனிமே ஆடாம இருந்தா நல்லா இருக்கும் படத்துல. இப்ப அப்படியே வேற ட்ராக்ஸ் போட்டு போங்க. கதையில முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி? ரொம்ப முன்னாடி போயிட்டீங்க. சூர்யா சாப்டர் க்ளோஸ் அவர்களாலதான் லேட்டஸ்டா அவர் ரிலீஸ் பண்ண ஒரு 7 படமுமே அட்டர் ஃபெயில். தமிழ் சினிமாவில் தற்போது ஹாட்ரிக் ஹிட் படங்களை கொடுத்துள்ள ஹீரோ சூர்யா தான். இப்படி தமிழ் சினிமாவின் தரமான இயக்குநர்கள் என பலரால் போற்றப்படுவோருடன் சூர்யா இணைந்துள்ளதுதான் ஹாலிவுட்டில் தற்போதைக்கு ஹாட் டாபிக். 95th ஆஸ்கர் அகாடமி விருது விழாவுக்கு ஆஸ்கர் அமைப்பின் உறுப்பினராக நடிகர் சூர்யாவுக்கு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பாட்டம் பாட்டம் தானா சேர்ந்து சிடா எங்க கூட்டம் தானே எங்க தலைவ சூர்யா ஆக்சன் எல்லாம் அசால் பண்ணுவார அந்த மாதிரிடா எத்து மேல எத்து சொத்து தம்பிகளுக்கும் பார்த்ததில்ல இந்த மாதிரி ஹீரோ உனக்கெல்லாம் எனக்கு இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயம். கிட்ட வர நான் சைலண்டான ஒரு வில்லன் ஆகவும் கார்த்திக் இப்படியே பட்டையெல்லாம் போட்டுட்டு நல்ல பையனாவே இருக்கணும் அப்படி நடிச்சானா ஒரு படம் நடிச்சு தான் பாக்கணும் ஆசை. ஒரு இமேஜை மாத்தணும் ஆசை. சில நாட்களுக்கு முன்னால அவருடைய இந்த ஒரு முகம் வழியே தெரிஞ்சது. இந்த பொண்ணு லட்சம் இல்லாமல் ஞான இங்கே தூங்க கண்டிப்பில்ல வந்து சாதனை பண்ணிட்டார். எந்த ஈரோ பண்ண மாட்டார்.